தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடுவகால் கடற்படை முகாமுக்கு காணி. ஜனாதிபதி சேலனியின் பதவிக்காலம் நீடிப்பு. உள்ளூர் இழுவை மடிதடை செய்யாத வகையில் சட்டம். ஐநாவுக்கு 5 தமிழ் கட்சிகள் கடிதம். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவகால் கடற்படை தளத்திற்கான காணி சுவீகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் க. விமலநாதன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிலர் காணிகளை அரசிற்கு வழங்குவதற்கு முன்வந்துள்ள நிலையிலும் பலர் காணிகளை வழங்க விருப்பமின்மையும் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். வட்டுவகால் கடற்படை தளத்திற்காக 671 ஏக்கர் காணி கையகப்படுத்த கோரப்பட்டுள்ளது. இதில் 292 ஏக்கர் அரச காணிகளாக காணப்பட்டுள்ள போதும் ஏனைய 379 ஏக்கர் தனியார் நிலமாக காணப்படுகிறது. இவ்வாறு 35 பேருக்கு சொந்தமான 379 ஏக்கர் காணியில் சிலர் காணி சுவீகரிப்பிற்கு மாற்று காணி அல்லது இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள முன்வந்துள்ளார்கள். பலர் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். 2014 வட்டுவக்கால் கடற்படை தளத்தின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி அறிவித்தலின்படி நடவடிக்கை பிரிவு 5 சட்டத்தின் கீழ் நில அளவீடு முன்னெடுக்கப்பட்ட போதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். காணி உரிமையாளர்கள் 23 பேர் இவ்வாறு காணியினை வழங்க விருப்பமில்லாத நிலையில் கடந்த காலங்களில் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியுள்ளார். இருந்தும் காணியினை சுவீகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி சேலனியின் பதவிக்காலம் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரத் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நேற்று வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 26 தேதி நிறுவப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணிக்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைய இருந்தது. நாட்டின் சகல மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்கள் மற்றும் நிபுணர்கள் குழுவின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாலேயே ஜனாதிபதி செயலணியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூர் இழுவை படகுகள் தொடர்பான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளும் வரையினில் நாரா நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பிரதேசங்களில் இழுவை மடி வலைகளை பயன்படுத்த முடியும் என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். கொழும்பு புகையிரத நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கடற்தொழிலாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது மேற்கொண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த கடற்தொழிலாளர் அமைச்சர், கடந்த ஆட்சியில் இழுவை மடி வலை தடை சட்டம் கொண்டுவரப்பட்டிருந்தது. எனினும் கடற்தொழிலாளர்களின் எதிர்ப்பு காரணமாக நாரா நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இழுவை மடி வலை தொழிலை முற்றாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நமது கடல் வளத்தை பாதிக்காத வகையில் இழுவை மடி வலையை பயன்படுத்துவது தொடர்பாக பொருத்தமான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரையில் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அதேபோன்று கற்பிட்டி பிரதேசத்தில் இழுவை மடி வலையை பயன்படுத்துவதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையால் அப்பிரதேசத்தில் குறித்த தொழில் முறையை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பொருத்தமான தீர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேவேளை கருத்து தெரிவித்த கடற்தொழிலாளர் பிரதிநிதிகள் சுயலாப அரசியல் நலன்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் தமது தொழில் முறைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் விஞ்ஞான ரீதியாக நாரா நிறுவனத்தினால் ஆய்வு செய்து அனுமதிக்கப்பட்ட பிரதேசங்களில் தொழில் செய்வதற்கு ஏற்ற முறையில் சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு தமது வாழ்வாதாரத்தினை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் முன்வைத்தனர். முன்னதாக யாழ்ப்பாணம், மன்னார், கற்பிட்டி போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் கொழும்பு புகையிரத நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நேரடியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கடற்தொழிலாளர்களை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 49வது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி தவிர்ந்த 5 தமிழ் கட்சிகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சட் பஷ்லட் அம்மையாருக்கு கூட்டு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளன. 2022 பிப்ரவரி 25 தேதி இடப்பட்டு எழுதப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் ஈழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் த. சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர்
க சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ந ஸ்ரீகாந்தா ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கான இந்த கடிதத்தில் இலங்கையில் நீடித்து வரும் நெறிமுறை முரண்பாட்டிற்கு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்காமையின் காரணமாகவே தமிழர்கள் மீண்டும் மீண்டும் படுகொலை செய்யப்பட்டு வருவது இனப்படுகொலைக்கு சமம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கும் அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு எதிரான பாரிய அட்டூழியங்களை நிறுத்துவதற்கும் சர்வதேச அளவில் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றே ஒரே வழி என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தமிழ் பிரதேசங்களில் அரசு அனுசரணையுடன் சிங்கள பௌத்த குடியேற்றங்களை நிறுத்துவதற்கும் சிங்கள பௌத்த பிரதேசங்களை தமிழ் மாவட்டங்களுக்குள் இணைத்து பிரதேச எல்லைகளை நிர்ணயிப்பதை நிறுத்துவதற்கும் போர் முடிந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாகிய நிலையில் தமிழர் பிரதேசங்களில் இலங்கை இராணுவத்தின் அபரிதமான பிரசன்னத்தை குறைப்பதற்கும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்களை தடுப்பதற்கு பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக பரிசீலிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.